வாரிசு துணிவு ரெண்டாவது வாரத்தை கடந்து மூணாவது வாரம் வந்து பயங்கர வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு படத்தோட நேத்து வசூல் அப்படிங்கிறது பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பத்தாம் படத்தோட ரெண்டாவது நாள் வசூல் அப்படிங்கிறது முதல் நாளை விட ரெண்டாவது நாள் பயங்கரமான உச்சத்தை தொட்டிருக்கு. ஸோ எவ்வளோ வசூல் மொத்தமாக பண்ணியிருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பாய்காட்டில் அட்டிப்பட்டு செத்த படங்களுக்கெல்லாம் இப்போ உயிர் மூச்சு கொடுக்குற மாதிரி பத்தான் வந்து ஜெயிச்சிருச்சா, இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் இந்த வீக்கெண்டுக்குள்ளே அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து வீரசிம்ம ரெட்டி வால்டர் வீரையா, அப்புறம் நேற்று கன்னடாவில் ரிலீஸ் ஆன கிராந்தி அப்படிங்கிற அந்த படத்தோட வசூலையும் பார்ப்போம். அப்புறம் ஒரு படம்ங்க 28 வருஷமாக தேட்டரில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் பல பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், நான் என்ன படத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது. தெரியாதவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், தெரிஞ்சவங்க கூட அந்த படத்துக்கு மொத்தமாக எவ்வளோ வசூல் வந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ அந்த படத்தோட அன்னைக்கு காலகட்ட வசூல் எவ்வளோ, அதை இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் பண்ணால் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்னேன்ல, அந்த 28 வருஷமாக ஒரு படம் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, அது என்ன படம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த படமாக இருக்குமோ அந்த படமாக இருக்குமோன்னு கெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க. கெஸ் பண்ணவங்க என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணதை போடுங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவோட இறுதியில் அந்த படத்தோட வசூலை சொல்லுவேன். தயவு செஞ்சு ஓட்டி போய் பார்க்காதீங்க, இப்போவே அதை கெஸ் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வால்டர் வீரையா படத்தோட டே 14 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 15 லட்சம். ஸோ நேற்று ஹாலிடே அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல வசூலை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே 3 கோடிக்கு மேலே வசூல் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 165 கோடி 60 லட்சம் வந்து டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு 14 நாளில் வால்டர் வீரையா படம். வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 211 கோடியே 15 லட்சம். ஸோ வீரசிம்மா ரெட்டி படத்தோட டே 15 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1 கோடியே 35 லட்சம். ஸோ டோட்டலாக வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 104 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 118 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று வந்து கிராந்தி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஓப்பனிங் நல்லா பெருசாக இருந்திருக்கு. ஸோ கன்னடாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பெரிய ஓப்பனிங் அந்த சினிமாவே ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி நம்ம கன்னட சினிமாவை பயங்கரமாக கலாய்க்கிறதுக்கோ ட்ரோல் பண்ணுறதுக்கோ தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்னென்னா அவங்க நம்மளையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வேறு லெவலில் போயிட்டாங்க. ஸோ கிராந்தி படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா 11 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 12 கோடியே 65 லட்சம். ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவர் வந்து தர்ஷன் அப்படிங்கிற ஒரு நடிகர். ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் கன்னடாவில். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவரோட. இதுக்கு முன்னாடி ராபர்ட் அப்படிங்கிற 2021 வந்த படம் இதை விட பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. ஓப்பனிங் டே 20 கோடி வேர்ல்டு வைடு பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் சொன்னேன்ல கிராந்தி அப்படிங்கிற இந்த படம் ஓப்பனிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஹையஸ்ட் கலெக்ஷனில் கன்னட சினிமா சிக்ஸ்த்து ஆல் டைமில் சிக்ஸ்த்தில் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன படம் இருக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேஜிஎஃப் 2 தான் வாரிசு படத்தோட டே 16 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 கோடியே 40 லட்சம் ஓவர்சீஸில் வந்து 1 கோடியே 20 லட்சம் வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 4 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 87 லட்சம் அப்புறம் வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 280 கோடியே 60 லட்சம். ஸோ வாரிசு படத்தை பொறுத்த வரையுமே நேற்று கலெக்ஷன் அப்படிங்கிறது பெட்டராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுவும் 16வது நாள் ஒரு படம் வந்து 4 கோடிக்கு மேலே அதுவும் கிட்டத்தட்ட 5 கோடிக்கிட்டே வந்து வசூல் பண்ணியிருக்கு. துணிவு படமுமே நல்ல பெட்டராக தான் வசூல் பண்ணியிருக்கு. துணிவு படத்தோட 16th டே கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 3 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து 115 கோடி தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 58 கோடியே 70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 199 கோடி. ஸோ 200 கோடி நாளைக்கு ரீச் பண்ணிவிடுவோங்க. ஸோ 200 கோடி ரீச் பண்ணிட்டுச்சுன்னா இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போவே நம்ம சொல்லிடலாம், இந்த படம் வந்து மோஸ்ட்லி 90-95% எல்லா இடத்துலையுமே எல்லா லொக்கேஷன்லையுமே
இந்த படம் ஒரு ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோனுக்கு போன ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நிறைய டிஸ்ட்ரிபியூட் இருக்குது, ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்த படமாக. துணிவு மட்டும் இல்லை, ரெண்டு படமுமே வாரிசுமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன், ரெண்டு படமுமே ஆல்மோஸ்ட் வந்து நிறையா அந்த ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. ரெண்டு படமுமே இந்த பொங்கலுக்கு வந்து ரெண்டு படமே வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் யார் முன்னாடி பின்னாடி நம்பரில் யார் அதிகம் அப்படிங்கிறத தாண்டி வெற்றி படமாக எல்லாருக்கும் வந்து லாபம் கொடுத்த படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் பத்தாம் படத்தோட டே டூ கலெக்ஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,65,00,000, ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 83 கோடி வசூல் பண்ணியிருக்குங்க. வெறும் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும், அது இந்தியா முழுக்க எல்லாத்தையும் சேர்த்து ஹிந்தி லாங்குவேஜில் மட்டுமே 83 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 85,60,00,000. ஓவர்சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 31,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 111,70,00,000 வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ரெண்டாவது நாள் உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய சம்பவம். இந்த படம் இப்போவே 2 நாள்லேயே 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அப்போ இந்த படம் அந்த 400-500 கோடியை வந்து அந்த ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்டு முடிகிறதுக்குள்ளேயே வந்து எடுத்துருமோ அப்படின்னு நிறைய பேர் பேசப்பட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி பத்தாம் படத்தோட டே டூ ஓவர்சீஸ் கலெக்ஷன் யூஎஸ்ஏ பிளஸ் கனடா நார்த் அமெரிக்காவில் 9.5 crore, அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 crore, 10,50,00,000, ஆஸ்திரேலியா பிளஸ் நியூசிலாண்டில் 4,25,00,000, யூகேல 2,35,00,000, ஜெர்மனியில் 95,00,000, மலேசியாவில் 1,45,00,000, சிங்கப்பூரில் வந்து 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு, ஸோ இது இல்லாமல் இந்த கண்ட்ரீஸ்லாம் இல்லாமல் வேறு ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு, இப்போ எப்படி நம்ம கேரளா கர்நாடகா இதெல்லாம் சொல்லிட்டு வேறு ஸ்டேட்டில் இருக்கிறதெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோமோ, ஸோ அந்த மாதிரி கணக்கில் வராததெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லுவோம். ஸோ அது வந்து 1,10,00,000. ஸோ டோட்டலாக 31,10,00,000 வந்து இந்த படம் வந்து ஓவர்சீஸில் நேற்று மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பத்தாம் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1.5 கோடி, ஆந்திரா தெலுங்கானாவில் 3,40,00,000, ஹிந்தியில் 148,25,00,000, இந்தியா முழுக்க 2 நாளில் 150 கோடியை ரீச் பண்ணிடுச்சுங்க, 153 கோடியே 30,00,000, ஓவர்சீஸில் 67,90,00,000. இந்த படத்தோட வசூல் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வேர்ல்டு வைடு 221,20,00,000, அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி வந்து ஹாலிடே கிடையாது, ஃப்ரைடே, ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 70 கோடி வரையுமே வசூல் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. இன்றைக்கி இல்லாமல் இந்த சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக இதோட ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணுவோம். அப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளே 400 கோடி இந்த படம் கன்ஃபார்ம் வசூல் பண்ணியிருக்கோம், 400-450 கோடி கன்ஃபார்ம் வசூல். ஸோ அதையும் தாண்டி 500 மேலே போச்சுன்னா ஆச்சரியப்படுறது உச்சத்துக்கு போயிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்குங்க. ஸோ பத்தாம் படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, பார்த்துருந்தா அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு, யாராவது ஐமேக்ஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் ஐமேக்ஸில் எப்படி இருக்குது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுங்கள். நான் வந்து ஒரு நார்மல் தியேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நான் என்ஜாய் பண்ண நிறைய ஃபைட் சீன்ஸ் ரொம்ப அபத்தமாக இருந்தாலுமே இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ட்ரெய்லரை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரெய்லர்லேயே வந்து ஹெலிகாப்டரில் பறக்கிறது அங்கேருந்து இங்கே தாவறது அப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படி தான் நம்ம பார்க்கணும், இதில் போய் லாஜிக்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரையுமே ஒரு படம் அப்படிங்கிறதுலையே வந்து அந்த ஹீரோவோ இல்லை வில்லனோ வந்து பண்ணுறது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை, நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒன்றை நான் திரையில் பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ரசிகனாக நான் இருப்பேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா இப்போ பாகுபலியில் ஒரு மலையை உடச்சிக்கிட்டு படகாக்கிட்டு போவார், அதெல்லாம் நடக்குமா? ஸோ அதுதான் ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது ஒரு ரியாலிட்டியும் தாண்டி சில விஷயம் அவர் பண்ணுவார். ஸோ அதையும் ரசிக்கிற மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரசிக்கிற மாதிரி சில விஷயம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே தீபிகா படுகோன் ரொம்ப சாதாரண சீனுக்கே, சும்மா நார்மலாக அம்மா பாசம் அந்த மாதிரி பேசுகிற சீனுக்கே வந்து ரொம்ப ஓவர் கிளாமராக வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அது வந்து நெருடலாக இருக்கும். மற்றபடி ஒரு நாட்டுக்காக போராடுற ஒரு வழக்கமான ஒரு விஜயகாந்த் டெம்ப்ளேட் மூவி தான். ஆனாலுமே நிறையா வாவ்னு சொல்கிற அளவுக்கு நிறையா ஃபைட் சீன்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம சல்லுபாய் சல்மான் கான் அவர் வர சீன் வந்து உண்மையிலே திருகிது, வேறு லெவலில் நான் என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு தமிழில் ஒரு கேமியோவோ இல்லை இந்த மாதிரி ஒரு சீன்லேயோ வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அப்பப்போ வந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படி நம்ம விக்ரம் படத்தில் அப்படியே அந்த ரோலெக்ஸை வாயை புழக்க பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு சீன் தான் இந்த படத்துலேயும் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஏக்தா டைகர் அப்படிங்கிற
அந்த கேரக்டர்லேயே வந்து நம்ம செல்லுபாய் வராப்பில் நான் வந்து என்ஜாய் பண்ணேன். ரெண்டு பேரையுமே ஒரே ஸ்க்ரீனில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ இப்போ வந்து பார்த்ததில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு, செத்துராத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு. அப்படின்னா மறுபடியும் உங்கள் ரெண்டு பேரும் ஏதோ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி ஒன்றா சேருவாங்களோ அப்படிங்கிற கேள்விலாம் வருது. ஸோ அதெல்லாம் இனிமேல் வரப்போகிற காலங்களில் பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலியோடு போகிறது கொஞ்சம் அந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா இந்த தீபிகா போடுங்கனே அந்த அம்மாவை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா படம் நல்ல படம் தான். ஸோ இந்த படம் வந்து 220 கோடி வசூல் பண்ணியிருக்கு ரெண்டு நாளில். இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய அச்சம் வந்தது இதுங்க. என்னன்னா இந்த பாய்காட் இந்த விஷயத்துலேருந்து பாலிவுட் வெளியவே வராதா அப்படின்னு. ஸோ அப்போ ரீசண்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட நம்ம அனுராக் கஷ்யப் கிட்டே இந்த கேள்வியை கேட்டாங்க, ஏங்க இந்த பாய்காட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதாங்க, பெரிய பெரிய நடிகர்களே மண்ணை கவிக்கிட்டு இருக்காங்களாங்க, இப்போ என்னங்க பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த பாய்காட் இந்த விஷயத்தை வந்து ஒரே ஒரு நடிகரால் மட்டும்தான் அதை பிரேக் பண்ண முடியும், அது ஷாருக் கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மை தான், ஷாருக் கான் அவர் சொன்ன மாதிரியே அதை பிரேக் பண்ணி இன்றைக்கி ஹிந்தியிலேயே ஹையஸ்ட்டு டே ஒன் கிராசிங் கலெக்ஷனை எடுக்கக்கூடிய ஒரு படமாக 10 அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு படம் 28 வருஷமாக வந்து தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன தேட்டர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மராத்தா மந்திர் அப்படிங்கிற ஒரு தேட்டர், அந்த தேட்டரோட நேமு மும்பையில் இருக்கு. இங்கே 10 ஓடுது, இப்போ 10 ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு 10 ஓடுற இதே டேட்டில் இன்னைக்கு நீங்கள் அந்த தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, புக் மை ஷோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை அந்த தேட்டரில் இந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் அந்த படமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்வாலே துல்லானியா லேஜா எங்கே டிடிஎல்ஜே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி இந்த பாட்டை கேட்டால் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பாட்டை கேட்டேன்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் அந்த கேள்வி ஆரம்பத்தில் அந்த வீடியோவோட இன்ட்ரோவில் சொல்லும் போதே நிறைய பேர் மோஸ்ட்லி 90% கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சும்மா பில்டப் கொடுத்து ஓவராக வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து 1995 வருதுங்க. உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன், அதாவது அந்த படத்தில் ஒவ்வொரு சீனையுமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இன்னைக்கு கூட இந்த மராத்தா மந்திர் அப்படிங்கிற இந்த தேட்டருக்கு ஃபாரினர்ஸ் நிறைய பேர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் இந்த தேட்டரே அப்படி தான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த தேட்டருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு படம் 28 வருஷமாக ஓடிட்டுருக்கு, அந்த தேட்டரில் போய் அந்த படத்தை போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு வர்றதே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் நிறையா பேர் இங்கேருந்தே நிறைய பேர் நீங்கள் விளாக்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நாங்கள் வந்து தில்வாலே துல்லனியா லேஜா இங்கே படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாக்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் கூட ஒரு வேளை மும்பைக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த தேட்டருக்கு போய் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குமா அந்த தேட்டரில், அவ்வளோ சவுண்டு சூப்பராக இருக்குமா. அதுவும் இல்லாமல் சின்ன தேட்டர்லாம் கிடையாது, பெரிய தேட்டரு. அந்த ஸ்க்ரீனே வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து பெரிய ஸ்க்ரீனு ஒரு 300-400 சீட்ஸை வந்து இருக்கிற ஆக்குபை இருக்கிற ஒரு தேட்டரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் டிக்கெட் வந்து ரொம்ப கம்மி தான், 30 ரூபா 40 ரூபா தானா, பால்கனியே 40 ரூபா, நார்மல் சீட் வந்து 30 ரூபாயா பாருங்கள், வெறும் 100 ரூபா. அதுலேயும் ஒருத்தர் வந்து ஒரு வருஷமாகவோ வேணுமோ டெய்லி போய் அந்த படத்தை போய் பார்த்துருக்காரு, டெய்லி படத்தை போய் அந்த படத்தை போய் பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்கு இந்த படத்தில், எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த படத்தோட வசூல் என்னவாக இருக்கும்? இப்போ இந்த படம் வந்து ஓகே அந்த டைமில் ஹிட்டாச்சு, ஓகே இப்போ ஒரு தேட்டரில் ஓடி இதை என்னப்பா கலெக்ஷன் எடுத்துகிற போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேட்டரில் ஓடி இந்த படம் பெருசாக கலெக்ஷன் எடுத்ததா அதை நம்ம சொல்ல வரல. அந்த டைம்லேயே இந்த படம் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அதிக நாள் ஓடின திரைப்படங்கள்னு சில லிஸ்ட் இருந்தது, அது எல்லாத்தையுமே ஒட்டச்சு பிரேக் பண்ணி இன்றைக்கி இந்தியாவிலே அதிக நாள் ஓடின அதிக வருடம் ஓடின திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டிடிஎல்ஜே தான் சொல்ல முடியும். இந்த படத்தோட வசூல் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 89 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் 13 கோடியே 80 லட்சம். ஸோ 95 ஒரு படம் 100 கோடிக்கு மேலே கிராஸ் கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. ஸோ 103 கோடியே 30 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டு வெறும் 4 கோடி. ஸோ 4 கோடி, இதை இன்னைக்கு காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேஷன் பண்ணால் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேஷன் பண்ணால் பட்ஜெட்டு மட்டுமே 23 கோடியும், இந்தியாவில் வந்து 518 கோடியும், ஓவர்சீஸில் 80 கோடியும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 598 கோடி. ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு இதை இன்ஃப்ளேஷன் பண்ணால் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். இந்த 100 கோடி அப்படிங்கிறது இப்போவே பெரிய விஷயம்,
அன்னைக்கு காலகட்டத்துக்கு பாருங்க, 100 கோடி ஒரு படம் வசூல் பண்ணியிருக்கேன். அதுவும் அன்னைக்கு இருக்கிற டிக்கெட் ரேட்டு வேற, அன்னைக்கு இருக்கிற இதே மாதிரியே வந்து பெருசாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ஓவர்சீஸ்லாம் பெரிய பிஸ்னஸ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த படம் அதோட கண்டென்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் அந்தளவுக்கு மியூசிக்காக இருக்கட்டும், அதுலேயும் ஷாருக்கு கஜல் அவங்களோட அந்த போர்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது இந்த படத்தை மறுபடியும் போய் ஓடிடியிலோ எங்கேயோ போய் பார்க்குறதுக்கு போவீங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக அடிச்சு சொல்கிறேன். ஸோ இந்த படம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கும், எதனால் இந்த படத்தை உங்களுக்கு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பார்த்ததில்லை, நீங்கள் சொல்லி தான் இந்த படம் இவ்வளோ வருஷம் ஓடுச்சு அப்படிங்கிறதே தெரியும்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில், இதே மாதிரியே ஒரு பழைய படம் பெரிய வசூல் பண்ண, பெரிய ரெக்கார்ட் பண்ண படங்களோட வசூலை எடுத்து வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மட்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.